தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சமோசா கடை முதலாளிக்கும் கம்பெனியோட மேனேஜருக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் எப்படி ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு ஊக்கப்படுத்துது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய கம்பெனியோட எதிரில் சமோசா கடை நடத்தின்னு வராரு ஒருத்தர். அந்த கம்பெனிலேருந்து மேனேஜர் வந்துட்டு அடிக்கடி அந்த சமோசா கடையில் சாப்பிட்டு போவார். ஒரு முறை வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு சொல்ல அந்த சமோசா கடைக்காரோட பையன் போல ஒருத்தன் வந்துட்டு கல்லால் உக்காந்து இருக்கிறான். ஸோ அப்போ அந்த மேனேஜர் சமோசா கடை முதலாளியை பார்த்துட்டு, உங்கள் பையனா அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், என்னோட பையன்தான், ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கான், இப்போ லீவ் நாளில் வந்துட்டு இங்கே உக்காந்து இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மேனேஜர் இருந்துக்குன்னு என்ன சொல்கிறாரு, இவனை ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்பலாமே, ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புனா நாளை மிகப்பெரிய கம்பெனியில் என்ன மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் மேனேஜராக வந்து உக்காரலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சமோசா கடைக்காரர் சொல்கிறாரு, கரெக்டு தான் சார் நீங்கள் சொல்கிறது, ஆனால் வந்துட்டு அவன் பெரிய கம்பெனியோட மேனேஜர் ஆக மாட்டான், இந்த சமோசா கடையோட முதலாளி ஆகுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த சின்ன சமோசா கடையை பார்த்துக்கிறதுக்கு எதுக்காக அவனை போயிட்டு படிக்க வச்சுன்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த சின்ன கடையை பார்த்துக்கிறதுக்காக அவனை படிக்க வைக்கிறீங்க சார், நாளைக்கு இந்த சமோசா கடையை வந்துட்டு அவன் டேக் ஓவர் பண்ணும்போது இதே சமோசா கடையை வந்துட்டு பல இடங்களில் பல பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணி அவன் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவனை படிக்க வச்சுன்னு இருக்கிறேன். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சமோசா கடை இருக்குது, அது ரெண்டுத்தையும் நான் நிர்வகிச்சுன்னு இருக்கிறேன். ஆனால் என்னோட படிப்பறிவும் என்னோட இதுவும் பார்த்தீங்கன்னா அதை மேற்கொண்டு வந்துட்டு பெரிய லெவலில் விரிவாக்கம் பண்ண முடியல. அவன் படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சமோசா கடையை மிகப்பெரிய லெவலில் உருவாக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்லா படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் மேனேஜராக வரலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கினா, இப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்டு நல்ல டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு இந்த கம்பெனியோட மேனேஜராக வந்துட்டு போஸ்டிங் ஆகிறதுக்கு உங்களுக்கு பல காலம் ஆகிருக்கும், 10 வருஷம் 20 வருஷம் ஆகியிருக்கும். அதே மாதிரி இப்போது உங்கள் பையன் வந்துட்டு நல்லா படிச்சுன்னு இருப்பார், ஒரு காலகட்டத்தில் அவரும் வந்துட்டு உங்களை மாதிரி பெரிய கம்பெனியில் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா அவரும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் மேனேஜர் ஆக முடியும். ஸோ நல்லா படிக்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை வந்துட்டு உங்கள் போஸ்டிங் வந்துட்டு உடனே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவரும் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் போட்ட அதே எஃபர்ட்டு, நீங்கள் உழைச்ச அதே கடின உழைப்பை வந்துட்டு அவர் உழைக்கும் போது மட்டும்தான் அந்த மேனேஜர் பதவிக்கு வர முடியும். அப்போ என்ன மாதிரியான காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்க சன்னுக்கு வந்துட்டு மேனேஜர் பதவி உறுதி அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. ஆனா நான் இப்ப சமோசா கடையை தொடங்கியிருக்கேன், நாளைக்கு இந்த சமோசா கடையை வந்துட்டு 10ஆம் மாதத்தோ இல்ல இதே சமோசா கடையை நடத்துறதோ என் பையனோட அது தனித்திறமையை பொறுத்தது. அவன் வந்துட்டு இப்போ நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு வந்துட்டு அவன் கஷ்டப்பட வேண்டியதில்லை, அவனுக்கு வந்துட்டு ஈஸியாக தொழில் நுட்பங்களெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்தராக வந்துட்டு அவன் டெவலப் பண்ணிக்கிறது அவனோட தனித்திறமையை சார்ந்தது, அவனோட விருப்பங்களை சார்ந்தது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமோசா கடைக்காரர் சொல்லி முடிக்கிறாரு. அப்போ தான் மேனேஜருக்கும் வந்துட்டு புரிய ஆரம்பிக்குது வாழ்க்கையோட தத்துவம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்துன்னு இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி தான் நடந்துனு இருக்குது. தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க, சின்ன லெவலில் செஞ்சுன்னு இருப்பாங்க, மகன் வந்துட்டு அதை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணியிருப்பாங்க, அதுக்கடுத்துட்டு பேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை மிகப்பெரிய கம்பெனியாக வளர்த்து எடுப்பாங்க. இப்படி தான் நடந்துன்னு வந்துன்னு இருக்குது. ஸோ அந்த ஆரம்ப கால கஷ்டங்கள் வந்துட்டு முதல்ல யார் தொடங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கடுத்து வர்றவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆரம்ப கால கஷ்டங்கள் இருக்காது. பிஸ்னஸை வந்து விஸ்தரிக்கிற ஒரு விஷயம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அனுபவம் இருந்தாவே போதும், தொழிலோட அனுபவம் இருந்தாவே போதும், தொழிலதிபர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அனுபவம் யார்கிட்டருந்து கிடைக்குதுன்னா, நமக்கு முன்னாடி தொடங்கினவங்களோ இல்லை நாம் தொடங்கிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போதோ அந்த அனுபவமே அவங்கள வந்துட்டு ஈஸியாக தொழிலதிபராக மாற்றினோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.